வணக்கம். செய்தி சுருக்கம். பழனிசாமியின் போட்டோ எரித்தவரை நீக்கிய மறுநாளை சேர்த்த பாஜக. பாஜக ஐடி பிரிவு மாநில தலைவர், சில நிர்வாகிகள் அடுத்தடுத்து அதிமுகவில் இணைந்ததால் கூட்டணியில் குழப்பம் வந்தது. கோவில்பட்டியில் 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டோவை பாஜகவினர் எரித்தனர். கொந்தளித்த அதிமுக நிர்வாகிகள், மாஜிக்கள், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சாடினர். இதையடுத்து பழனிசாமி போட்டோ எரித்த தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ் ரோடியை 6 மாதம் நீக்கம் செய்து அந்த மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உத்தரவிட்டார். புதன்கிழமைதான் இந்த அறிவிப்பு வந்தது. மறுநாளே இதை ரத்து செய்வதாக மாநில பொதுச் செயலாளர் பாலகணபதி அறிவித்துள்ளார். அண்ணாமலை ஒப்புதலுடன் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நொடியில் வெடித்த பட்டாசு பெட்டிகள், குடோன் தரைமட்டம், 2 பெண்கள் பலி. பெண்ணாகரம் அருகே சம்பவம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே நாகதாசம்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோன் உள்ளது. வழக்கம்போல் 3 பெண்கள் காலையில் வேலைக்கு சென்றனர். பட்டாசு பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருந்த போது திடீரென வெடித்தன. ஒரே சமயத்தில் எல்லா பட்டாசும் வெடித்ததால் குடோன் தரைமட்டமானது. வேலை செய்த 65 வயது பழனியம்மாள், 50 வயது முனியம்மாள் ஸ்பாட்டிலேயே உடல் சிதறி இறந்தனர். சிவசக்தி என்ற மற்றொரு பெண் காயங்களுடன் மீட்கப்பட்டார். பாப்பாரப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். இந்தியாவில் கோவிட் புதிய உச்சம். 4 மாதத்திற்கு பிறகு 700 தாண்டிய பாதிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 754 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. கடைசி 4 மாதத்தில் பதிவான அதிகபட்ச பாதிப்பு இதுதான். 100க்குள் இருந்த பாதிப்பு பிப்ரவரி பாதிக்கு பிறகு உயர்ந்து வருகிறது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 176 பேர், கர்நாடகாவில் 119, கேரளாவில் 100, குஜராத்தில் 90, தெலங்கானாவில் 54, தமிழகத்தில் 44 பேர் பாதிக்கப்பட்டனர். கர்நாடகாவில் 1 பலியானார். 327 பேர் சிகிச்சையில் இருந்து மீண்டனர். இப்போது 4623 பேர் சிகிச்சையில் உள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் காய்ச்சலுக்கு என்று பிரத்யேக புறநோய் சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், சளி, இருமல் அறிகுறியோடு வருவோருக்கு H3N2 வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகிறது. அங்கு இதுவரை 48 பெண்கள் உட்பட 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 26 பேருக்கு H3N2 வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களில் 12 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு, பல்கலை மானியக் குழு ஆலோசனை. மத்திய பல்கலைக்கழகங்கள், IIT மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர முறையே கியூட், JEE, நீட் நுழைவுத் தேர்வுகள் தனித்தனியே நடத்தப்படுகின்றன. பல வகை நுழைவுத் தேர்வுகள் நடத்துவதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஒரே நுழைவுத் தேர்வு நடத்துவது குறித்து UGC ஆலோசித்து வருவதாக அதன் தலைவர் ஜெகதீஷ்குமார் கூறினார். புதிய நடைமுறை அமலாவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அவர் கூறினார். மயிலாடுதுறை RTO ஆபீஸில் 50,700 ரூபாய் பணம் சிக்கியது. மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை DSP மனோகரன் தலைமையிலான போலீசார் சோதனை நடத்தினர். 4 மணி நேரம் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 50,700 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். பணம் எப்படி வந்தது என்பது பற்றி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் விசாரிக்கின்றனர். கோழிப்பண்ணைக்கு கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். திருவள்ளூர் கோலப்பஞ்சேரி டோல் அருகே குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் வாகன தணிக்கை செய்தனர். அந்த வழியாக வந்த சரக்கு வேனை நிறுத்தி சோதனை செய்ததில் 2.5 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. வேனை ஓட்டி வந்த ஆவடி கார்த்திக்கை விசாரித்தனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள கோழிப்பண்ணைகளுக்கு அரிசியை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து அரசு குடோனுக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திருநின்றவூர் பிரகாஷ் நகர் ரேஷன் கடை விற்பனையாளர் சரவணன், பேன் ஓனர் சதீஷ், செங்குன்றம் ஹரி இதில் உடந்தையாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரிந்தது. கார்த்திக் மற்றும் ரேஷன் ஊழியர் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாகிய மற்ற 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சுனாமி அபாயம். நியூசிலாந்து நாட்டின் கெர்மடிக் தீவுகளில் காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. மக்கள் வசிக்காத பகுதி என்பதால் பாதிப்பில்லை. நிலநடுக்கத்தால் 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த எல்லைக்குள்ளும் குடியிருப்புகள் கிடையாது.
நியூசிலாந்துக்கு இது புதிதல்ல. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான முறை அங்கு நிலநடுக்கம் ஏற்படும். பால் உற்பத்தியை பெருக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு, ரங்கசாமி அழைப்பு. புதுச்சேரியில் பால் விலை கொள்முதல் விலை ஏற்றிய பிறகும் அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படுகிறது. பால் உற்பத்தியை பெருக்க அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, பால் தட்டுப்பாட்டை போக்க புதுச்சேரி இளைஞர்கள் முன்வர வேண்டுமென்றார். மாட்டுப்பண்ணை வைக்க நிதியுதவி வழங்க அரசு தயாராக உள்ளது. ஆர்வம் உள்ள விவசாயிகள் இளைஞர்கள் கோரிக்கை வைத்தால் உடனடியாக தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றார்.